ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வைங்களா, பல ஐட்டம் நீங்க அதை யூஸ் பண்ணிருப்பீங்க. காரை வந்து நிறைய ஐட்டம் அதில் ஆக்சரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பேன். ஆனா இந்த ஆக்சரிஸ் யூஸ் பண்ணும்போது உங்க காருக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடுமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் மக்களை, இன்னைக்கு எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை கார் ஜுவல்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு அஞ்சு ஐட்டம் வந்துருக்குது. இந்த ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க காரில் வச்சிருந்தா உங்க காருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் கொடுக்கும்போது ஸோ காரு பார்க்கவே ஒரு நல்ல லுக்காக இருக்கும். இன்னொன்று இதெல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் டே டு லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ஆக்சரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் ஃபீட் ரோட்டில். ஸோ டூவர்ட்ஸ் இப்படி கடலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல தெரியும். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் பார்க்கும்போது லைவாக தான் கொடுக்க போகிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த இப்போ ஆக்சரிஸ்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் காருக்கு டே டு லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சரிஸ் தான் வந்து. ஸோ என்ன ஆக்சரிஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சார் இருக்கிறாரு, அவர் கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். நண்பர்களே, மீண்டும் அண்ணாமலை கார் ஜுவல்லரிலிருந்து சுவாமி பேசுகிறேன். இந்த இடைவெளிக்கு பின் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும். இந்த முறை நான் உங்களுக்காக அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 ஐட்டம் இருக்குது. அந்த என்னென்னன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காரில் போகிறப்ப லேப்டாப் யூசர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக சார்ஜர் வந்து யூட்டிலைஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்காக நாங்கள் இந்த ப்ராடக்டை கொடுக்குறோம். இது போர்ட்ரானிக்ஸில் வர ஒரு லேப்டாப் சார்ஜர். இதை நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், உங்கள் லேப்டாப்புக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதனுடைய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் இன்புட் இருக்கும். ஓகே. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 3000 ருபீஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லா மாடல் கார்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாமா? மல்டி யூட்டிலிட்டி கார், எல்லா காருக்குமே போடலாம். ஓகே. சார்ஜர் போர்ட்டில் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் போதும். ஓகே, ஃபைன். இதில் 1 இயர் வாரண்டியோடு நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இம்பில்டாக ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா உங்ககிட்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 100%, நாட் ஒன்லி ஹியர், ஓகே, எனிவேர் இந்தியாவில் நாங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுப்போம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான். ஓகே, எல்லாமே இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் நாங்கள் மாற்றி கொடுத்தோம். இப்போ ஒரு சில விஷயம் என்னென்னா, ஒன்னு ஃபிட்டிங் பண்ணது தவிர்த்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அவங்களே வீட்டில் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை வந்து கொரியர் ஆப்ஷன் ஏதாவது பண்ணுவீங்களா வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு? 100% அது மாதிரி உண்டு. எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம், நாங்கள் இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிருவோம். எனி டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் லோக்கலில் அங்கே இருக்கிற பர்சனோடய வச்சு நாங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவீங்க? 100%, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் தனியாக வச்சுருப்பீங்க, மொபைல் சார்ஜர் தனியாக வச்சுருப்பீங்க, பட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2-in-1. ஓகே, மொபைல் ஹோல்டர்லே சார்ஜரும் யூட்டிலைஸ் பண்ணலாம். புரியுது, என்ன சொல்லுங்கள்? மொபைல் ஹோல்டர் ஒருத்தங்க வச்சுருப்பீங்க, சார்ஜருக்கு தனி போர்ட்டில் வச்சுருப்பீங்க. ஓகே, ஓகே. மொபைல் ஹோல்டரை எடுத்து கிளாஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். ஓகே. இதுவும் அதே போல் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா காருக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். இது 1 இயர் வாரண்டியோட நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தரோம். ஓகே, இதுவும் அதே போல் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வாரண்டி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் காட்டக்கூடிய ஐட்டம் எல்லாமே காருக்கான ஒரு சில அன்ரேட்டட் ஐட்டம் அதெல்லாமே வந்து இல்லை இல்லை, எல்லாமே காருக்கு தான், அன்அட்மிட்டே கிடையாது. அதுக்கடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஜிபிஎஸ், எஸ். இது என்னென்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் சில ஜிபிஎஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன நினைப்பாங்கன்னா காரில் வந்து வாரண்டி போயிடும், ஒயரிங் சாக்கெட்டில் ப்ராப்ளம் வரும், கனெக்ஷன் வந்து கட் பண்ணி ஒயரில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் காரிலே இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ப்ரொவிஷனே வச்சுருக்காங்க. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம், ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒயரிங் கீரிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு 1 இயர் வாரண்டியோடு வரும். ஜியோவுடைய மொபைலில் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளக் அண்ட் ப்ளே. இதனுடைய யூசர் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இப்போ இது காருக்கு மட்டும் தான் ஃபிட் பண்ண முடியுமா, இல்லை லாரி, ட்ரக்கு, பஸ் அதுமாதிரி ஐட்டம்ஸ் போகும்போது? எல்லா காருக்குமே பயன்படுத்தலாம். ஓகே. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஜிபிஎஸ்ஸை வாங்கினீங்கன்னா எந்தெந்த காரெல்லாம் நீங்கள் வெளியே அனுப்புறீங்களோ அந்த காரெல்லாம் இன்சர்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகே. ஸோ பர்டிகுலர் ஒரு வண்டிக்குன்னு கிடையாது, நீங்கள் 2 வண்டி வச்சுருப்பீங்க, 3 வண்டி இருப்பீங்க, அந்த 3 வண்டியில் எந்த வண்டிலாம் வெளியே போதோ இதை ப்ளக் இன் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணால் போதும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அடுத்து காமன் ப்ராப்ளம், ராட் ஸ்ப்ரே. ஓகே, ராட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணின்னு இருப்பீங்க, அவங்களுக்காக கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோடைய ராட் ஸ்ப்ரே வருது. ஓகே, நீங்கள் ராட் மிஷினும் யூஸ் பண்ணலாம், ராட் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, 2-in-1. 2-in-1. ஸோ இது நியூலி அரைவ்டு, இதுவும் உங்களுக்காக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2800 ருபீஸ் உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணி தரோம். ஓகே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்
ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு சீப்பாக வேணும், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கேன், ரெக்கார்டிங் எனக்கு பண்ணணும், ஃப்ரண்ட்ல என்ன நடக்குதுன்றது தெரியப்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா, இது ஜெனாஸ் பிராண்டில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். 2800 ருபீஸ் இது. இது ஃப்ரண்ட்டில் நீங்கள் விண்ட்ஷீல்டில் மாட்டிட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு பிளேயரில் இதை விசிபிலிட்டியும் பார்த்துக்கலாம், ரெக்கார்டாக ஆகும். இது ஒரே நியூ ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன, லாஸ்ட் வந்து அதே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா. இது வந்து ரியரும் ரெக்கார்ட் ஆகும், ஃப்ரண்ட்டும் ரெக்கார்ட் ஆகும். வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் தூங்கின்னு இருந்தால் கூட உள்ள ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குதுன்றதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து இப்போ நவே டேஸ் இந்தியாவில் போகிற எல்லா வண்டிக்குமே இது தேவை. ஏன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்டும் முக்கியம், வண்டியை ட்ராக் பண்ணுறதுக்கும் முக்கியம். வண்டி எங்கே நிற்கிது எங்கே போகுதுன்ற விஷயத்தையும் இது வந்து உங்களுக்கு போன்லயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். எஸ் எனக்கு ஒரு 5 ஐட்டம் காட்டுனீங்கல. எஸ் சோ என்னதான் நம்ம இவ்வளவு குட்டி குட்டி ஐட்டம் காட்டினாலும் காருக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஐட்டத்துக்கு ரெகுலரா வருவாங்க. ஒன்னு செட், இன்னொன்னு ஸ்பீக்கர், இன்னொன்னு அந்த எல்இடி லைட். சோ ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் சொல்றீங்களா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராடக்ட்னு தான் நம்ம கிடைக்கும். சும்மா மற்ற இடத்துல கம்மியாக கொடுக்குறேன், நான் 3500 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5000 கொடுக்குறோம், 9000 காம்போ கொடுக்குறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியை விட்டுடுவீங்க. ஸோ சிஸ்டம்னா குவாலிட்டியாக போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000லேருந்து 20,000க்குள்ளே எடுத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு பேசிக்காக கொடுங்கன்னா 7,000 ருபீஸ்லேருந்தே சிஸ்டம் அவைலபிள். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க தான் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. ஜஸ்ட் லைக் பாருங்கள், இவ்வளோ பிராண்டும் இருக்குது, ஆனால் எல்லாமே பிராண்டடாக தான் வச்சுருப்பேன், நான் பிராண்டட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நீங்கள் என்ன ஊர்லேருந்து வாங்கினாலும் அங்கேயே உங்களுக்கு அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி தருவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் தானே, ஸ்பீக்கருக்கும் இதே கான்செப்ட் தானா? ஸ்பீக்கரும் அப்டேஷன்லாம் வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு ஸ்பீக்கர்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தா 3,000லேருந்து இருக்கும் 4 ஸ்பீக்கர், அப் டு 45,000, 2.5 lakhs, இந்த அளவுக்குலாம் ஸ்பீக்கர் இருக்கு. பட் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி உங்கள் வண்டிக்கு ஃபிட் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் நான் கேட்கறது உங்ககிட்ட இல்லைனாலும் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? ஷூர், 100%. டேம்பிங் ஷீட் போட்டுவோம், இன்டீரியர் டேம்பிங் இருக்கு. உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக டேம்பிங் பண்ணணும்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 60-65,000 கிட்ட வரும். இல்லை டோருக்கு மட்டும் பண்ணணும்னா 11,000லையும் பண்ணலாம், 6,000லையும் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எசெஷனல் ஐட்டம்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு பேசிக் ஐட்டம் இருந்தாலுமே சரி, அதிலே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு செட்டு ஸ்பீக்கர்ன்றது எல்லா காருக்குமே காமனாக தேவைப்படக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அதையுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அதையுமே ஆட் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. பை பை. சி.